பாருங்க இந்த அரத்தி ஒன்று இருக்குது. இது என்ன நீங்களே ரெடி பண்ணிக்கிங்களா? நம்மளே ரெடி பண்ணதுதான். இப்போ மக்காசோளம் தெரியுது உங்களுக்கு, மக்காசோளம் பருப்பு கோதுமை அரிசி தோரங்குருணை புண்ணாக்கு வெரைட்டிஸும் கிடக்குது. பேனும் மேலே ஏறாது, அதனால இந்த இளங்குட்டியில் வந்து இறப்பு வந்து ரொம்ப கம்மி. தரேன்னு வைங்க, சில சமயம் குளிரும், யூரின் மீனா தர குளிரும், படுக்க முடியாது. இதுனா உங்களுக்கு அப்படி இல்லை, எப்பவுமே ஒரு ஓரளவு டெம்பரேச்சர் நல்லா இருக்கும். பத்தடி நீளம் பத்தடி ஆகும். இந்த மலை சாரல் அடிக்கக்கூடாது, காத்து குளிர்ந்த காத்து உள்ள அடிக்கக்கூடாது. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கணும். இந்த மழை காலத்துல சொல்றேன், வெயில் காலம் உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும். இப்ப வந்து மழை காலம், அடுத்து பனிக்காலம் வரப்போகுது. நீங்க வெளியே போனா உங்களுக்கு குளிரும், உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும். இதோட மடல் இப்படி திருப்பி உள்ள பாக்கணும். உள்ள வந்து பேனோ உண்ணியோ இருக்கலாம். அது மாதிரி இந்த கண்ணு, இந்த கண்ணோட அடிப்பாகும் உண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேன் பாக்கணும்னா இப்படி குட்டியை எடுத்து அடி வைத்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி லேசா இப்படி கைட்டு இப்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேன் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம குட்டியை மட்டும் வளர்த்துட்டே இருந்து ஆடு ரொம்ப நாளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா அடுத்த ஈத்து நமக்கு வந்து கிடைக்காது. இந்த ஆடை வந்து 2 மாசம் 2.5 மாசத்திலே குட்டியை வந்து பால் நிப்பாட்டி நம்ம அடர்த்தி உணவு இந்த அகத்திக்குள்ள கட்டுறது சத்தான. குட்டி போடுதுன்னா ஃபர்ஸ்ட் அது கொடி வந்து கரெக்டா கட் ஆகுதான்னு பாக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். சில சமயங்கள்ல அது கொடி வந்து ரொம்ப நீளமா ஒரு அடி 1.5 அடிக்கு நீளமா கட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி விடணும். ஒரு ஈனி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உள்ள, ஒரு மணி நேரத்துக்கு உள்ள அது சீம்பால் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அது எந்திரிச்சு நின்று குடிக்கலனாலும் நம்ம அதை தூக்கி விட்டு ஆட்டில் குடிக்க விடணும். ஒரு மணி நேரத்துக்கு உள்ள திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி ஈன உடனே செய்ய வேண்டிய வேலை. தொப்புள் குடியில் ஏதோ வச்சு விடணும், டிஞ்சரை வைப்பாங்க. இந்த சிசரை வச்சு கட் பண்ணும் போதோ அது இல்லை ஆட்டோமேட்டிக்காக கட்டாக இருந்தாலோ எதுவும் கிருமிகள் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிஞ்சர் அயோடின் இது இருக்கு இல்லையா, அதை வந்து தொட்டு லேசாக பஞ்சில் தொட்டு லேசாக வச்சு விடுவோம். அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அன்னைக்கே இல்லை அடுத்த நாளாக கூட டிடி இன்ஜெக்ஷன் கூட நிறைய பேர் போடுறாங்க. நம்ம ஆனால் டிடி இன்ஜெக்ஷன் பண்ணுறது இல்லை. டிடி இன்ஜெக்ஷன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டிடி இன்ஜெக்ஷன் எப்படி சார், எவ்வளவு நேரத்துல போடணும் அப்படி எதுவும் உண்டுங்களா? ஒரு நாள் முதல் நாள்ல எப்பனாலும் போடலாம், முதல் நாளோ ரெண்டாவது நாளோ 24 மணி நேரத்துல போடலாம் இல்ல, பெரும்பாலும் நம்மளே போட்டுடலாம். டிடி இன்ஜெக்ஷன் வந்து 0.5 ml ஆம்பிளாவே கடையில கிடைக்கும், மெடிக்கல்ல. நீங்க வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு 2 குட்டி ஏணி இருக்குன்னா 2 குட்டிக்கும் போட்டு விடலாம், தாயாட்டுக்கும் போட்டு விடலாம். டிடிங்கிறது வேற இல்லை. ஒரு என்ன காரணம் சார், டிடி என்ன காரணத்துக்காக நம்ம போடுறோம்? இப்போ நம்ம கையில் சின்ன அடிபட்டுருச்சுன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, எதுவும் துரு எதுவும் ஏறிட்டுனா அந்த எதுவும் ரத்தத்தில் எதுவும் கலந்து இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் அந்த குட்டிங்களுக்கும் அந்த தொப்புள் குடி வர்றது, தரையில் படுறது, கிருமிகள் உள்ளே ஏறுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நாளைக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அட்வான்ஸாக முதலே நம்ம போட்டுக்கிறோம். காலையில் ஒரு 7 மணிக்கு திறந்து விட்டீங்கன்னா அதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு திறந்து விடணும். இதில் மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா, சில ஆடுகளில் பால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டில் ஆரம்பத்தில் குட்டி குடிச்சது போக மிச்ச பாலை நீங்கள் கறந்து விட்டுறணும். அதை கறந்து வேற நீங்கள் நாய்க்கோ அதுக்கோ ஊற்றிடலாம். கறந்து விட்டுட்டீங்கன்னா தான் அடுத்த வேலைக்கு பால் வந்து திரவிழாமல் இருக்கும். சில பேர் அந்த குட்டி தன்னால் குடிக்கட்டோன்னு விட்டாச்சு அப்படின்னா கொஞ்சம் குடிக்கும், பசி இருக்காது. ஒரு காம்ப சில சமயம் ஒரு குட்டி போட்டிருக்கோம், ஒரு காம்பை மட்டும் குடிச்சிட்டு இளங்குட்டிங்கிறதுனால ஒரு காம்பை குடிச்சிட்டு அப்படியே விட்டுறோம். அந்த பால் வந்து திர விழுந்துடும், திர விழுந்து வயிற்றுல வந்து பிரச்சனை வரும், குட்டி எந்திரிச்சு நிற்க முடியாமல் நடுங்கிட்டு அப்புறம் படுத்து அப்படியே இறந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, பாலை வந்து அது வயிறார குடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாலை கறந்து விட்டுறணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மெயின் விஷயம். ரெண்டாவது நாள்லேருந்து குட்டி பால் குடிக்குது அப்படின்னா நீங்கள் கிரேப் வாட்டர் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு 2 ml 2 ml காலையில குடிச்சு முடிச்ச உடனே கிரேப் வாட்டர் காலையில 2 ml சாயங்காலம் 2 ml குட்டிகளுக்கு கொடுத்தா அந்த டைஜஷன் பிரச்சனை வராது. மேக்ஸிமம் ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே குட்டிகள் வந்து ஒரு அந்த டைஜஷன் பிரச்சனையினால இறக்குறது 0% ஆயிரும். அப்படியும் அதையும் மீறி ஏதாவது ஒன்று டைஜஷன் ஆகாம இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஒரு இதை வந்து ஒரு டானிக் வந்து ஒரு 1 ml 2 ml கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு ரெடி ஆயிடும். இளங்குட்டியில இதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை வயிற்று பிரச்சனை தான். இதுதான் செமிக்காம போய் இறந்து போறது. அது எப்படி இறந்து போகும் அப்படின்னா நிக்க முடியாது குட்டியால. சில சமயம் வேகமா ஓடி போய் முண்டும், காம்பில் வாய் வைக்கும், ஆனால் உறிஞ்சு குடிக்கிறதுக்கு முடியாது. விருப்பப்படும் குடிக்கணும்னு, ஆனால் அதால் குடிக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ், முன்னங்கால் ரெண்டும் முட்டி போட்டே கிடக்கும், பின்னங்கால் தூக்கி நிற்கும், முன்னங்காலை தூக்க முடியாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். மூணாவது நாள் படுத்துரும், நாலாவது நாள் வந்து உங்களுக்கு குட்டி வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இளங்குட்டி பராமரிக்கிறவங்க தாயாடு பால் குடிச்சு கொடுத்துட்டுனா
காம்புல பால் இருக்கான்னு பார்க்கணும், சுண்ட கறந்து கீழே விட்டுறணும். அடுத்த வேலைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு வாரத்து கழிச்சே குட்டி வந்து எல்லா பாலையும் குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மொத்தமாக குட்டிகள் போட்டிருக்கனால இப்போ ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஏன்னா அதாவது குட்டியை வந்து மோந்து பார்த்துட்டு பால் கொடுக்காம போகிறது அது எதுக்காக அப்படின்னா, 10 குட்டி 15 குட்டி 20 குட்டின்னு மொத்தமாக கிடக்கும்போது ஒரு குட்டியோட யூரின் வந்து இன்னொரு குட்டி மேலே படுறதுனால அந்த குட்டிக்கு வந்து வேற குட்டியோட ஸ்மெல் அடிக்கும். தாயாடு மோந்து பார்க்கும்போது வேற குட்டி வந்து இது மேலே யூரின் போயிருந்துச்சு, இதை மோந்து பார்த்துச்சுன்னா இது வந்து வேற குட்டி அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட குட்டிக்கே பால் தராமல் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அந்த டயத்தில் நீங்கள் கையில் ஒரு கையில் பாலை கறந்து அந்த குட்டியோட தலையிலிருந்து வால் வரைக்கும் அந்த முதுகு வால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த அந்த ஆட்டோட பாலை கறந்து அப்படி தேய்ச்சி விட்டு அப்புறம் நீங்கள் குடிக்க விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மோந்து பார்த்துட்டு அந்த பால் வடைக்க போ நம்மளோட குட்டி தான் அப்படிங்கிறத குடிக்கும். ஸோ இது ஒரு சின்ன, எல்லா ஆடுலையும் இது நடக்காது. வீட்டில் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சில நேரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதில் வளைய விடுதாங்க, இதுதான் ஃபார்முலா, இதுதான் வளைய, இப்படி தான் வளைய விடுவாங்க. அந்த ஆட்டோட பாலை கறந்து கறந்து மேலே தடவி 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 அந்த ஆட்டோட ஸ்மெல்லே அந்த குட்டியில் வர வச்சு மேக்ஸிமம் ஒரு 60-70% ஆடுகள் வந்து வளைஞ்சிரும். ஒரு ஒன்று ரெண்டு ஆடுகள்லாம் எவ்வளோ தான் நம்ம அதை செஞ்சாலும் கடைசி வரைக்கும் அது வளையாது, கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சிட்டு முட்டி போட்டுரும். இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிகள் இது வந்து வளர்றதுக்கான இடம். ஒரு நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் வளர்றதுக்குள்ள குட்டிகள் அந்த பக்கம் இருக்கு. அதுல வந்து கம்ப்ளீட்டா பரன் போட்டிருக்கோம். இதுல வந்து என்னன்னா, ஒரு மாசத்துக்கு மேல பரனும் இருக்கும் தரையும் இருக்கும். குட்டிகள் வேணும் அப்படின்னா பரன்ல வந்து படுத்துக்கும், வேண்டாம் தரையில வந்து நிக்கணும்னாலும் தரையில வந்து நின்னுக்கும். தரையும் பழகணுங்கிறது, நாங்க தரையில தான் ஆடு வளர்க்குறோம். குட்டிகளுக்கு மட்டும் கண்டிப்பா ஒரு மாசம் வரைக்கும் உள்ள குட்டிகள் கண்டிப்பா பரன்ல தான் நாங்க போட்டுருக்கோம். மண்ணு தின்றுன்னு சொல்றாங்க, எவ்வளவு நாளைக்கு திங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு மாசம் வரைக்குமே, ஒரு 20 நாள் வரைக்குமே மண்ணு திங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு மண்ணு திங்க வாய்ப்பு பெரும்பாலும் கம்மி. இந்த தாதுப்பு கட்டி வந்து நம்ம கட்டி தொங்க விடுறதுனால அது கொஞ்சம் குறையும். அது போக நம்ம இளங்குட்டிக்கு ஒரு மாசம் வரைக்கும் பரன்ல தான் போட்டிருக்கோம், அதனால மண்ணு திங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திறந்து விட்டோடனே பால் குடிக்கும், ஒரு 10 நிமிஷத்துல எடுத்து திரும்ப தூக்கி உள்ள போடுறோம். பரன் போடும்போது அந்த குட்டிகளுக்கு போடும்போது ஓரளவு வீதியா போடணும், ஒரு 10 அடி நீளம் 10 அடி அகலத்திலேயே போடணும். ஏன்னா குட்டிகள் வந்து கொஞ்சம் விளையாட உள்ள துள்ளி விளையாடுற அளவுக்கு அந்த பரன் இருக்கணும். மெடிசன் பார்த்தா நம்ம குடல் புழு நீக்க மருந்து கொடுக்குறோம். நம்ம டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் படி குட்டிகளுக்கு வந்து ஒரு 20 நாளைக்கு மேற்பட்ட குட்டிகளுக்கு குடற்புழு நீக்கம் அந்த அல்பண்டசோல் அப்படிங்கிற மருந்து வந்து 3 கிலோ உடல் எடை இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 10 கிலோ ஒரு உடல் எடை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 3 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு 20 நாள் 25 நாள் குட்டி வந்து நம்மகிட்ட வந்து 4 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து 1.5 மில்லி 2 மில்லி வரைக்கும் நம்ம குடல் புழு மருந்து கொடுப்போம். இதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு ஃபென்பண்டசோல்னு சொல்லி அது ஒரு குடல் புழு நீக்க மருந்து தான், அதையும் நம்ம கொடுக்குறோம். 3 மாசத்துக்கு மேலே உள்ள குட்டிகளுக்கு எல்லாமே நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக குடல் புழு நீக்கம் பண்ணிடுறோம். ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம்னா வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஒட்டுண்ணி, உள்புறத்தில் குடலில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அந்த புழு நாடா புழு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இன்ஜெக்ஷனை நம்ம ஐவர்மெக்டின் ஹைடெக்னு சொல்லுவோம், அந்த இன்ஜெக்ஷன் மூலமாகவே அது க்யூர் ஆயிடும். குடல் புழு நீக்கம் நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் போடுற தீவனத்துக்கும் அடர் தீவனத்துக்கும் தாய்ப்பால் குடிக்கிறதுக்கும் குட்டி விறுவிறுன்னு எழுந்திரிச்சு வரும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் போடுற சாப்பாடை வந்து உள்ள இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதோட சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உண்ணி பேனு இதுவுமே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அந்த நீங்கள் போடுற எஃபர்ட்டை ஃபுல்லாக அது சாப்பிட்டுட்டு இருக்கும், குட்டி வளரவே வளராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு கம்பல்சரி நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணணும். 1 மாதத்துக்கு வரைக்கும் உள்ள ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் இன்னைக்கு இன்ன குட்டியும் இருக்கும், 20 நாள் குட்டியும் இருக்கும், 25 நாள் குட்டியும் இருக்கும். குலை கட்டிடுவோம், மற்ற குட்டிகள் சாப்பிட்றத பார்த்து பார்த்து பழகி 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 அந்த சின்ன குட்டிகளும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இளங்குட்டிகளுக்கு ஒரு வேளை வேப்பங்குளையும் ஒரு வேளை அகத்திக்குளையும் கட்டுவோம். 1 மாசத்துக்கு மேல உள்ள இந்த மாதிரியான குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே 2 வேளையும் அகத்திக்குள்ள தான் கட்டுறோம். என்ன காரணம் சார் வேப்பங்குளம் கட்டுறீங்க? வேப்பங்குளம் வந்து என்ன நன்மைகள் இருக்கு? நன்மைகள் வந்து அதுல கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த 1 மாசத்துக்கு உள்ள குட்டிகள் நல்லா பால் குடிக்கிற குட்டிகள்ல வயிற்றுல கிருமி இருக்கும், அந்த கிருமி வந்து நேச்சுரலாவே இயற்கையாவே உங்களுக்கு வந்து அந்த வேப்பங்குளம் வந்து அதை சரி பண்ணிடும். அந்த கிருமிகளை அழிக்கிறது வெளியேற்றுறது இந்த இதனால நம்ம வேப்பங்களை கட்டுறோம். எல்லாமே வேப்பங்களை நம்ம ஈஸிலி அவைலபிள், பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வேப்பங்களை இருக்கும், அதனால ஒரு இணுக்கு ஒடிச்சுட்டு வந்து கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆமாம், பேன் தொல்லை அடிக்கடி வரதான் செய்யும் தரையில் வளர்க்குறதுனால, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது தலையில் முதுகில் வாலன்னு சொல்லி ட்ராப் மாதிரி வச்சு விட்டோம்னா ஒரு 7-8 மணி நேரத்தில் உடம்புல உள்ள பேன் எல்லாமே இறந்துடும். அந்த பேனோட தொல்லையை பொறுத்து இருக்குது, அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக வைக்க வேண்டியிருக்கும், ரெகுலரானா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வைக்க வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு இது இல்லை அப்படின்னாலே ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு தடவை வச்சாலே போதும். டேரக்ட்லி ஒரு குட்டி பிடிக்கிறீங்கன்னா காது எடுத்து பார்த்துட்டு இந்த காதோட மடல் அப்படி திருப்பி பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் இந்த காது இதோட மடல் அப்படி திருப்பி உள்ள பார்க்கணும், உள்ள பேன் இருக்கு, உள்ள வந்து பேனோ உண்ணியோ கண்டிப்பா இருக்கலாம். அது மாதிரி இந்த கண்ணோட அடிப்பாகம், கண்ணோட மேல்பாகம், அந்த மேல்பாகம் இருக்குல்ல இமை, அது மேல்பாகம் அடிப்பாகத்துல உண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேன் பார்க்கணும்னா அப்படி குட்டியை எடுத்து அப்படி அடி வைத்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் முடி இல்லாம இருக்கும். நீங்க இப்படி லேசா இப்படி கைட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்படி அடிக்கடி நம்ம பார்க்கும்போது அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மருந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மருந்து வைக்கணும். பேன்தோல் குட்டியை ரொம்ப பாதிக்குமோ சார்? குட்டியை கொல்ற அளவு கூட இதாகிரும். ரொம்ப இளங்குட்டிகள் தான் அந்த இறந்து போகும். அதாவது இனி ஒரு வாரத்துக்குள்ள உள்ள குட்டிகள் வந்து பேன் அதிகமாக இருந்து அந்த ஆட்டில் பேன் இருந்து குட்டிக்கு வந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சதுன்னா அது அனிமிக்காகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜான குட்டிகள்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வளர்ச்சி குறையும். இந்த ட்ரேல வந்து என்ன பண்ணுவோம்னா அடர்த்தீவனம் வந்து போட்டு விடுவோம். இந்த அடர்த்தீவனத்தை வந்து அந்த குட்டிகள் வந்து சாப்பிடும். சின்ன குட்டிகள் வந்து அடர்த்தீவனத்தை சாப்பிட்டு அப்படி பழகும். அடர்த்தீவனம் என்ன குடிக்கீங்க? அடர்த்தீவனம் வந்து நம்ம குட்டிகளுக்கு டைஜஷன் ஆகும் ஆயிரும். அது பிறந்த குட்டிகளுக்கும் அங்கே ஒரு ட்ரே இருக்கு, அதுலயுமே நம்ம வந்து அது பிறந்த அங்கேயுமே ட்ரே வச்சிருக்கிறோம், அதுலயுமே அடர்த்தீவனம் போட்டு விடுவோம். இந்த அடர்த்தீவனத்துல என்னெல்லாம் இருக்கும்னா மக்காசோளம், சோளம், கம்மம்புல்லு, அரிசி, உளுந்தங்குருணை, தோரந்தூசி, அப்புறம் கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, இது எல்லாமே கலந்துருக்கும். பிறந்த குட்டிகளுக்கு ஒன்றும் செய்யாத டைஜஷன் பிறந்த குட்டிகள் சாப்பிடாது. பிறந்த குட்டிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அதுலயே நிமிந்த குட்டி, அதாவது ஒரு மாசம் வரைக்கும் உள்ள குட்டிகள்ல 20 நாளைக்கு மேற்பட்ட குட்டிகள் அந்த ட்ரேல சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்து பார்த்து இது என்னதோ இருக்குன்னு சொல்லி அது வந்து கடிக்கும். ஆனா அது வயிறு நிறைய எல்லாம் சாப்பிடாது. ஆரம்பத்துல இருந்தே சாப்பிடுறதுனால இந்த அடர்த்தியான எவ்வளவு சாப்பிட்டாலுமே இந்த குட்டிகளுக்கு ஒண்ணும் செய்யறது இல்ல. நார்மலாவே இந்த கொடிகளுக்கு அந்த பிரச்சனைகள் வராதோ? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்போ சிறுசுல இருந்தே நம்ம எதுவுமே பழக்கப்படுத்துறதுதான் இருக்கு. சில ஆடுகள் வந்து அரிசி தினா இறந்து போயிருப்பாங்க, ஆனா நம்ம ஆடோ பெரிய ஆடுகளோ குட்டிகளோ நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டாலும் சாப்பிடும், ஒன்றும் செய்யாது. இப்போ சிறுசுலேருந்தே சாப்பிட்டு பழகுது. நாட்டாடுகள் கொடுத்த உடனே இறந்தது அப்படிங்களா? கொடியாடுகள் அப்படி கம்ப்ளைண்ட்டுகள் வந்த மாதிரி தெரியல. இல்லை இல்லை, வரும். ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து பழக்கப்படுத்துறது தான் இருக்கு. நீங்கள் நம்ம குட்டியிலேருந்தே அரிசி போடுறது, கம்மம்புல் போடுறது, மக்காசோளம் போடுறது சிறுசுலேருந்தே பழக்கப்படுத்தணும். சிறுசில் போடும்போது குறைய 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 போடணும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் அது வேணுங்கிறத சாப்பிட்டு உரமாக படுத்து அதிகமாக எடுக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு வராது. இல்லை, வளர்ப்புக்குன்னு வாங்கும்போது தாய்ப்பால் மறந்த குட்டி, அதே மாதிரி அது நல்லா கொலக்கடிக்கிற குட்டி, 3 மாசத்துக்கு மேற்பட்ட குட்டி அதுதான் வாங்கணும். இந்த 1 மாசம் குட்டி, 1.5 மாசம் குட்டி, 2 மாசம் குட்டி எல்லாம் செட் ஆகாது. குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்கு மேற்பட்ட குட்டிகள் வாங்கினாதான். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாய்ப்பால் குடிக்கும் ஆக்சுவலா உங்க குட்டிகள்லாம்? சில ஆடு வந்து 3 மாசம் 4 மாசம் வரை கொடுக்கக்கூடிய ஆடுகளும் இருக்குது. 2 மாசம் குட்டியிலேயே தாய்ப்பால் நிப்பாட்டிடுவோம், அப்புறம் ஒரு நேரத்துக்கு மட்டும் திறந்து விடுவோம். 3வது மாசம் வரும்போதெல்லாம் குட்டி பால் குடிக்காது. அந்த டைத்துல அகத்திக்குழ அது இது நல்லா சாப்பிடும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து தாய்ப்பால் நிப்பாட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆடு வந்து திரும்ப சீக்கிரம் பருவத்துக்கு வரும். நம்ம ஏன்னா நம்ம குட்டியை மட்டும் வளர்த்துட்டே இருந்து ஆடு ரொம்ப நாளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தால் அடுத்த ஈத்து நமக்கு வந்து கிடைக்காது. இந்த ஆடை வந்து 2 மாசம் 2.5 மாசத்திலே குட்டியை வந்து பால் நிப்பாட்டிட்டு நம்ம அடர் தீவனம், இந்த அகத்திக்குள்ள கட்டுறது, சத்தான தீவனங்களை கொடுத்து இதை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக பால் கட்டும். அப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. கொடியாடுகள் எப்படி சார் வருஷத்துக்கு 2 நேரம் குட்டி போடுதுங்க? அது இல்லை, வருஷத்துக்கு 2 நேரம் இல்லை, 2 வருஷத்துக்கு 3 ஈத்து வேணும். அதுதான் சரியானது. அதான் சரியானது. 5 மாசம் செனகாலம், 2 மாசம் 2.5 மாசம் எப்படியும் குட்டியை வளர்க்கும். 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் கணக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் திரும்ப பயிராகும். சில ஆடுகள் 40 நாள் 50 நாள் பயிராகிற ஆடும் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து 5, 2, 7 மாசம் ஆயிரும். 1 மாசம் முன்ன பின்ன வரும், ஆனா கண்டிப்பா எப்படியும் 2 வருஷத்துக்கு 3 ஈத்துங்கிறது அதுதான் சரியான கணக்கு. எல்லாமே கொடியாட்டு குட்டிகள் தான். 2.5 மாசம் ஆகுது இந்த குட்டியெல்லாம். இந்த குட்டியெல்லாம் ஒரு 40 நாள் தான் ஆகுது. எல்லா தரத்துலையும் கிடக்கணும். 30 நாள் தாண்டிட்டாலே அங்கிருந்து தூக்கி இந்த பக்கம் போட்டுருவோம். 3 மாசத்துலயே கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிடும். லேசா ஒரு மொட்டு மாதிரி வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். இது எல்லாமே 1 மாசத்துக்கு உள்ள குட்டிகள். இது கம்ப்ளீட்டாவே பரன்ல தான் கிடக்கும். இதுல வந்து பேனு இந்த மாதிரி உண்ணி பிரச்சனை. பரன் போட்டாச்சுன்னா நீர் உடனே கீழே போயிரும். தர மாதிரி இருந்துச்சுன்னா அது தரையில பட்டு இன்னொரு குட்டி மேல வரும். அப்போ ஆடு வந்து அதை ஸ்மெல் பண்ணிட்டு அந்த குட்டிக்கு பால் கொடுக்காது. அந்த காரணத்தினால பரன் போட்டாச்சுன்னா யூரின் எல்லாமே கீழே போயிரும். நாங்க டேட் எழுதி வச்சிருப்போம். எப்போ 1 மாசம் தாண்டுதோ அப்போ வந்து அந்த பக்கம் போயிடும் குட்டிகள். ஒவ்வொரு குட்டியோட டேட் ஆஃப் பர்த்தும் நம்மள்ட்ட இருக்கும். ஏன்னா அந்தந்த டைத்துல 20 நாள்ல நம்ம வந்து டிவார்மிங் பண்றது, வைக்கிறது, இதெல்லாமே ப்ராப்பரா பண்றதுனால டேட் கண்டிப்பா இருக்கும். 3 மாசம் ஆன குட்டிகள் தான் நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறோம். 3 மாசத்துக்கு மேல எவ்வளவு பெரிய குட்டினாலும், 6 மாசம் குட்டி, 1 வயசு உள்ள குட்டிகள், இவங்களுக்கு ஆடு எதுனாலும் கிடைக்கும். இதுல எக் சார் தண்ணி வச்சிருக்கீங்க, பால் குடிக்கிறதுனால தண்ணி கொடுக்க கண்டிப்பா தண்ணி வேணும். இளங்குட்டியா இருந்தாலும் சரி, வளர்ற குட்டியா இருந்தாலும் சரி, அடர்த்தியான அந்த ட்ரே இருக்குது. இதுல அடர்த்தியான இதுல அடர்த்தியான போடுவீங்கன்னா அந்த இருக்குது பாருங்க, இந்த அடர்த்தியான இருக்குது. இது என்ன நீங்களே ரெடி பண்ணிருக்கீங்களா? நம்மளே ரெடி பண்ணதுதான். இப்போ மக்காசோளம் தெரியுது அவங்களுக்கு, மக்காசோளம், பருப்பு, கோதுமை, அரிசி, தோரங்குருணை, புண்ணாக்கு வெரைட்டிஸும் கிடக்குது சார். 1 மாசம் குட்டிக்கு தாது உப்பு கல்லு கட்டணுமா? இல்ல, அது அந்த தாது உப்பு லேசா உப்பு சத்து இருக்கும், அதை நான் லிக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நக்கிட்டே இருக்கோம். இதை திறந்து விடும் போது மண்ணு சாப்பிடுறது வந்து இந்த தாது உப்பு தாது பற்றாக்குறையில தான் மண்ணு சாப்பிடுறது. சோ இதை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நக்கிட்டே இருக்கும், மண்ணை சாப்பிடாது. இது வேப்பங்குளை கட்டி இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வேப்பங்குளை தான் கட்டணும். நீங்க உங்கள்ட்ட என்ன குலை கையில இருந்தாலும் சரி, வேப்பங்குளை கட்டி தான் பழக்கம். இது எப்படி தோணிச்சு உங்களுக்கு இந்த பறன் அடிக்கணும்னு சொல்லி சிட்டி? இல்ல, அது இளங்குட்டியெல்லாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, வளர்க்கும் போது நிறைய இழப்புகள் வருது. தரையில போட்டு வளர்க்கும் போது நிறைய இழப்புகள் வருது. அப்புறம் ஆடு வந்து குட்டி, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒண்ணு மேல ஒண்ணு யூரின் போய் ஆடை வந்து நம்ம திரும்ப வளைய வச்சு கொண்டு வரது ரொம்ப டஃப்பான கஷ்டமான காரியமா இருக்கு. பேனும் மேல ஏறாது, அதனால இந்த இளங்குட்டியில் வந்து இறப்பு வந்து ரொம்ப கம்மி. தரன்னு வைங்க, சில சமயம் குளிரும், யூரின் மேல தர குளிரும், படுக்க முடியாது. இதுனா அவங்களுக்கு அப்படி இல்லை,
எப்பவுமே ஒரு ஓரளவு டெம்பரேச்சர் நல்லா இருக்கும். பத்தடி நீளம் பத்தடி ஆகலாம். இதுக்கு நம்மகிட்ட இருந்த மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம், பெருசா ஒன்றும் செலவு பண்ணல. இதுக்கு ஆனால் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கும். தரையிலிருந்து ஒரு 3 அடி ஹைட்ல போட்டிருக்கோம். இதுக்கு இடவெளியெல்லாம் கரெக்ட் தான், கால உள்ள போகாத அளவுக்கு போட்டிருக்கோம். ஒரு சுண்டு விரல், நம்ம சுண்டு விரல் உள்ள போற அளவுக்கு கேப் போட்டு போட்டிருக்கோம். இதை புழுக்க கிளீன் பண்ணணுமா மேல? அப்படி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுவே கீழே விழுந்துரும். ரீபர்லாம் என்ன மரத்துல போட்டீங்க? இந்த இதெல்லாம் ஒரு இடத்துல ஓடு பிரிச்சாங்க, ஓட்டு வீடு பிரிச்சாங்க, அதுல உள்ள ரீபர் அப்படியே பழைய விறகு விளக்கே வாங்கிட்டு வந்து அந்த ரீபரை கை பார்த்து அடிச்சு போட்டோம். என்ன மரமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு? இது நல்லா ஜாதி மரம் தான், சாதாரண மரம் இல்ல, ஜாதி மரம் தான். ஏன்னா அந்த ஓட்டு வீடு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல்பட்ட ஒரு வீடு, அதுல இன்னும் உழுக்காம இருக்குது இந்த மரம். அதனால ஏதாவது ஜாதி மரத்துலதான் போட்டிருப்பாங்க. செலவு குறையுது அதுல? ஆமா, இல்ல செலவு கம்மி. புதுசா வாங்க போனா நிறைய அமௌண்ட் செலவழிக்கணும். இதெல்லாம் விறகு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எந்த மரம் போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த யூரின் பட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு 3-4 வருஷத்துல அது வந்து சீக்கிரமே இதாயிரும். ஒரு மாசம் முடிஞ்சது அந்த செட்டுக்கு போயிருமா சார்? அந்த பக்கம் போயிரும், அந்த குட்டியோட இருக்கும். அதுல 2 நேரம் அகத்திகளை கட்டுவோம், அடுத்தவனும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வைப்போம், அதனால அங்க போயிரும். இது அப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த சைடுக்கு? அந்த சைடு ஒரு 3 மாசத்துக்கு மேற்பட்ட குட்டிகள் அந்த பக்கம் போயிரும். அந்த சைடுல உள்ளதெல்லாம் விற்பனைக்கு வந்துடும். தாய் இப்ப மேய்ச்சலுக்கு போயிருக்குது, வந்த உடனே திறந்து விட்டுருவோம், போய் தாய்ப்பால் குடிச்சுக்கிறோம். அதே குடிச்சுக்கிறோம். 1-2 குட்டிகளை தான் நம்ம தூக்கி பக்கத்துல விடணும். ஒரு வாரத்துக்கு உள்ள உள்ள குட்டிகளை தான் கொண்டு போய் நம்ம பக்கத்துல விடணும். இல்ல வெயில்ல கொடுக்க கூடாது, சில வயிற்றுல தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வெயில். நம்ம காலையில 7 மணி சாயங்காலம் 7 மணி தானே கொடுக்குறோம். அதான் டைமிங். மதிய நேரத்துல நம்ம பால் குடிக்க விடுறது இல்ல. ஒரு காலையில ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அவ்வளவுதான், அவ்வளவுதான் இழுத்துறோம். அதாவது ஈனி ஒரு 4-5 நாளைக்கு உள்ள குட்டிகள் மட்டும்தான் ஒரு 1 மணி நேரம் தாயோட நிக்கும். ஒரு வாரம் மேல உள்ள குட்டி, 2 வாரம் ஆன குட்டிகள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல தாயில இருந்து பிரிச்சு கொண்டு வந்து முள்ள அடைச்சிடலாம், ஃபுல்லா குடிச்சிரும். இது ஒரு 25 நாள் இருக்கும் அந்த குட்டி. அந்த கம்ப்ளைண்ட் அப்ப எவ்வளவு நாளைக்குள்ள வரும் நிறைய குடிச்சுன்னா? அது வந்து ஈனி 4 நாள்ல இருந்து 15 நாளைக்கு உள்ள அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வராது. எல்லா கலரும் இருக்குங்களா? கலர்லாம் எல்லாம் போறதா இருக்கும். பிள்ளை போர் கலரு, செம்போர் கலரு, செவலை இல்ல கிடாய் வந்து உங்களுக்கு வந்து பிள்ளை போர் கிடாயி. ஆடும் நிறைய வந்து பிள்ளை போர் செவலை போர் தான் இருக்கு. 1-2 தான் கருப்பு கரும்போர் இருக்கு. மக்கள் வந்து வளப்புகள் விரும்பும் போது இந்த மாதிரி கலர் விரும்புறாங்க. கறிக்கடைக்காரங்க அப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன கலர்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை ஆட்டுல வந்து கறி இருக்கணும். என்ன காரணம் சார் இப்படி சைடுல ஃபுல்லா அங்க எங்க அடைச்சு வச்சிருக்கீங்களா? ஒரு காத்து கூட வரப்பட்டுக்கு என்ன காரணம்? இந்த குட்டியை வளர்க்கக்கூடிய இடம் வந்து அப்படி கொஞ்சம் நம்ம உள்ள வந்து உட்கார்ந்தோம்னா நமக்கு வேர்க்கணும், அந்த கொஞ்சம் புழுக்கம் இருக்கணும் நமக்கு. இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கே வேர்த்துட்டு இருக்கு. அது காரணம் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பா புழுக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் குட்டிகளுக்கு வந்து குளிர் அடிக்காது, எவ்வளவு வெளியே பனி அடிச்சாலும் உள்ள வந்து அஃபெக்ட் பண்ணாது. இளங்குட்டிகளுக்கு வந்து சூடு ரொம்ப அவசியம். நம்ம எப்படி இந்த கோழி குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் போட்டு வளர்க்குறோம், அது மாதிரி ஒரு ப்ரூடிங் போட்டா கூட நல்லதுதான், அதிகமா பனி இருக்கும் போது. இப்போதைக்கு இந்த வெக்கையே போதும், குட்டிகள் ஒன்னோட ஒண்ணு உரசி அப்படியே நெருக்கமா படுத்துக்கணும், அந்த ஹீட்டே அதுக்கு போதும். குளிர் வரக்கூடாது, முக்கியமா குளிர் வரவே கூடாது. காத்து அந்த மழை சாரல் அடிக்கக்கூடாது, காத்து குளிர்ந்த காத்து உள்ள அடிக்கக்கூடாது. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து உள்ள 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கணும் கண்டிப்பா. இந்த மழை காலத்துல சொல்றேன், இந்த மழை காலத்துல வெயில் காலம், உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும். இப்ப வந்து மழை காலம், அடுத்து பனிக்காலம் வரப்போகுது. நீங்க வெளியே போனா உங்களுக்கு குளிரும், உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும். குளிர்காலத்துல பல்ப் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்கும்? தேவைப்பட்டா போட வேண்டி வரும். இந்த மாதிரி குட்டிகளுக்கு போட தேவையில்லை, இவ்வளவு பெரிய குட்டிகள்லாம் போட தேவையில்லை. ஈனி 4 நாள் 1 வாரம் அந்த மாதிரி கால் கூட நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இளங்குட்டியா இருக்கும்ல, அதுக்கு நீங்க கண்டிப்பா போடணும். பனி அதிகமா இருக்கக்கூடிய மார்கழி, தை, மாசி 3 மாசமே உங்களுக்கு வந்து அது தேவைப்படும்.